தமிழகத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் 70 மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் கொள்கலன்கள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 ஆக்சிஜன் கொள்கலன் நிலையங்களை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் உட்பட 21 மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் கொள்கலன்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் மீதமுள்ள பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். 3வது அலை அச்சுறுத்தல் இருப்பதால் சேலம் உட்பட தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் கூடுதல் வசதிகள் மற்றும் மருத்துவ கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி திறன் தினசரி 1000 மெட்ரிக் டன் என்ற அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்படுவதால் கடந்த மாதத்தில் கூடுதலாக 19 லட்சம் தடுப்பூசிகளை மத்திய அரசு ஒதுக்கியதாகவும் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.